வணக்கம் நேயர்களே, கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்ணுடைய ரெண்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையவர் கல்லாதவர். ஒரு மனிதனுக்கு எல்லா உறுப்புகளும் இருந்து கண் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இல்லைன்னா அவன் முழுமையான மனிதனாக கருதப்பட மாட்டான். அதே போல் ஒரு மனிதனுக்கு எல்லா செல்வங்களும் இருந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் வாழ்க்கையில அடையவில்லை என்றால் அவனும் முழுமையான மனிதனாக கருதப்பட மாட்டான். பிளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு, அடுத்து மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் பெற்றோர்களோட மனசுலையும் இருக்கும், மாணவர்களோட மனசுலையும் குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விலக்களிக்கிறது இன்றைய நம் இலக்கு நிகழ்ச்சி. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 044-3013-4777 என்ற எண்ணிற்கு. நேயர்களே, உங்களது பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார் ஸ்ரீ ஜெயசூர்யா பொறியியல் கல்லூரி முதல்வர் கோபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா பொறியியல் இருக்கிறது, பொறியியல் படிப்புல எந்தெந்த துறைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது சார்? துறைகள் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறைகளில் வந்து நல்லா இருக்குது, வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக கோர் பிரான்ச்சஸ் எடுத்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்லேயும் வந்து அருமையான வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் மாணவர்களுடைய மனநிலை அவனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை பெற்றோர்கள் கொடுத்தாங்கன்னா அந்த மாணவன் வந்து சிறந்த மாணவனாக வெளியே வரலாம். ஆமாம். அதனால் இந்த பிரான்ச்சில் நிறையா ஒர்க் இருக்குது, வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை சூஸ் பண்ணாமல் அவனுக்கு இலக்கு எதுவாக இருக்கும், எது எடுக்க விரும்புகிறான் அப்படிங்கிறத பெற்றோர்கள் வந்து கணிக்கணும். கணிச்சுட்டு பையனுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க அதுக்கு மாதிரி ஒரு பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தான் அந்த மாணவன் வந்து இலக்கை ஈஸியாக அடையலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ்னு ஒரு 500க்கும் மேற்பட்ட நிறைய காலேஜஸ் இருக்கு. இப்போ மாணவர்கள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் சூழல்ல துறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா அல்லது சிறந்த கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா சார்? இப்போ ஒரு நல்ல டாப் காலேஜ்ல நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு துறை இருந்து நல்ல இன்னொரு காலேஜ்ல பிடிச்ச துறை இருந்தால் எதை சார் எடுக்கலாம்? மாணவர்கள் வந்துட்டு கல்லூரியை வந்து மிக அருகாமையில் செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து போயிட்டு வர்ற மாதிரி உள்ள கல்லூரிகளை செலக்ட் பண்ணணும். நல்லா படிக்கிற மாணவர் வந்து எந்த கல்லூரியை எடுத்தாலும் அவனால தேர்ச்சி அடைய முடியும். அதனால டாப் காலேஜில் போய் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெரிய பாரசுமையா இருக்கிறது வந்து விடுதியில் தங்கி படிக்கிறது, மேற்கொண்டு செலவுகள் நிறைய ஆகும். அதனால மாணவர்கள் வந்து மிக அருகாமை கல்லூரியை செலக்ட் பண்ணி படித்தாங்கன்னா அந்த கல்லூரியில் வந்து அவன் முதல் மாணவாக வரலாம், வந்து அவனும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடையலாம் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம். ஓகே சார். யுவர் ஸ்பெஷலைசேஷன் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஐ பிலாங் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எஸ் ரியலி. பட் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க, மாணவிகளை விட 1-2 அப்படினு ரொம்பவே குறைந்த எண்ணிக்கையில இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இத வந்து गर्ल्स இத சூஸ் பண்ணா எப்படி இருக்கும் சார் வேலை வாய்ப்பு? மாணவிகள் செலக்ட் பண்ணால் மாணவிகளுக்கு வந்து இந்த துறையை வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் வந்துட்டு ஈஸியாக அவங்க கற்றுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரில் நிறைய விருப்பமாக இருக்கிறாங்க, மெக்கானிக்கலில் விருப்பப்படுறாங்க. ஆனால் பெற்றோர்கள் வந்து அது கடினமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல வச்சு அதை சேர்க்கறது இல்லை. பட் வந்து என்னுடைய பொருத்த மட்டும் வந்து மாணவிகள் வந்து ஏரோனாட்டிக்கல் ஃபீல்ட்லையும் கற்றுக்கலாம், இன்ஜினியரிங் ஃபீல்டு மெக்கானிக்கலையும் கற்றுக்கலாம். சிவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. இப்போ எங்களுடைய ஜெயசூர்யா கல்லூரியில் எடுத்தீங்கன்னா மாணவிகள் வந்து சிவில் துறையில் நிறையா இருக்கிறாங்க, மெக்கானிக்கல்ல எங்களுக்கு இவ்வளவு ஸ்டூடெண்ட் வரல. பட் ரெஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா நான் மெக்கானிக்கலுக்கு அலாட் பண்ணுவேன் கட்டாயம். சூப்பர் சார். கட்டாயம். பட் நிறைய காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கேர்ள்ஸ் வந்து அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கா சார், அது உண்மையா? அது ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்றதோட அங்க வந்து 1 or 2 கேர்ள்ஸ் இருந்தா எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ஒரு பேட்ச், ஒரு 10% இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. 1 or 2 கேர்ள்ஸ்னா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குவாடினேஷன் கிடைக்காது. அதனால வந்து அந்த மாதிரி கல்லூரியில வந்து யோசிப்பாங்க. பட் என்னைய பொறுத்த மட்டும் எங்க ஜெயசூர்யாவில் மெக்கானிக்கல் கேட்டாங்கன்னா ஐ கேன் அலாட் தம் சீட். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ, என் பேர் அருண். சொல்லுங்க அருண் சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். என் கட் ஆஃப் வந்து 155. எனக்கு கேஸ்ட் ஆஃப் எம்பிசி, எனக்கு ஐடி கிடைக்குமா? 153 கட் ஆஃப்க்கு வந்து உங்களுக்கு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கட்டாயம் கிடைக்கும். கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க தைரியமா அட்டெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே அருண், கான்ஃபிடன்ஸோட கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் சார், இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த லேப் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம போயிட்டு அந்த மெஷின்ஸ் கூட ஒர்க் பண்றதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால சூஸ் பண்றது இல்லையோ? இல்ல, நான் எப்படி சொல்றேன்னா அது வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பேசிக் இன்ஜினியர் வந்து கேர்ள்ஸ் வந்து தே ஆர் டுயிங் சம் ஃபிட்டிங் பிராக்டிகல், லேத் மெஷினரிஸ்லாம் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி கான்சியஸ் வந்து கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஸ்டெபிலிட்டியா ஒர்க் பண்ண முடியும், தைரியமா ஒர்க் பண்ண முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி என் கூட பேச்சில் வந்து
செவன் கேர்ள்ஸ் வந்து படித்தாங்க மெக்கானிக்கல். அப்போ வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் இருந்தாங்க, யாரும் கஷ்டம் கூட எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணாங்க. ஈவன் எம்இல கூட சம் ஃபைவ் கேர்ள்ஸ் அதை டூயிங்கிட்ட அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஃபீலிங் கஷ்டமும் இல்லாமல் நல்லாவே பண்ணாங்க. ஸோ அதனால் இது வந்து கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது, அவங்களுடைய போல்னஸ் வந்து அதிகமாகும் மெக்கானிக்கல் எடுக்கும்போது. அதனால் வந்து அதை கஷ்டமாக நானும் ஃபீல் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க அது கஷ்டம் நாங்கள் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சார். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது சார்? வெளிநாட்டில் வேலை வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் நம்ம நிறைய வாய்ப்பு இருக்கு மெக்கானிக்கல் பொறுத்தமட்டில் வந்து. இப்போ ஏர்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணலாம், நேவியில் ஜாயின் பண்ணலாம், அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம், இது மாதிரி நிறைய ரசாயன தொழிற்சாலைகள். அப்புறம் இது யாராவது இப்போ வந்து ஃபீல்ட்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து கோர் பிரான்ச்சஸில் வேணும் அப்படிங்கும்போது அதை சூஸ் பண்ணுவாங்க. அதனால ரயில்வேல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ஃபீல்டு அவங்க விரும்புகிறாங்களோ அதுக்காக அவங்க எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ணி அதில் பண்ணுறாங்க. ஃபாரின் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து ஜாயின் பண்றாங்க. சோ அங்கேயும் நல்ல வாய்ப்பு இருக்கு தான் செய்யுது. அதோட பெஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரில நிறைய வாய்ப்பு இருக்கு மெக்கானிக்கல். இப்போ இந்த மெக்கானிக்கல் படித்த மாணவர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள்னா இப்போ நம்ம போக்குவரத்து கழகம் இருக்கு, அதுல ஒரு சீனியர் இன்ஜினியர் அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி கிடைக்கும். அவங்க வந்து பை ப்ரமோஷன்ல வந்துட்டு மேல் போஸ்ட் வரைக்கும் மேனேஜர் லெவலுக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து கார் கம்பெனியில் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா லைலண்ட் இருக்குது, டைமிலர் கம்பெனி இருக்குது, ஃபோர்ட் இருக்குது, ஃபோர்ட் இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து அவங்க ஜாயின் பண்ணி மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம், இல்லை டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை குவாலிட்டியில் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன ஃபீல்டில் அவங்க வந்து இப்போ எடுக்கிறாங்களோ திங்கிங் இருக்கிறோ அந்த திங்கிங் தகுந்த மாதிரி அவங்க வந்து சூஸ் த ஃபீல்ட். ஓகே சார். மெக்கானிக்கல் துறை இல்லாமல் சிவில்னு ஒன்று இருக்குது. சிவில் இப்போ மெக்கானிக்கல் மாணவர்களுக்கும் சிவில் படிக்கும் மாணவர்களுக்கும் கேட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வகுப்புகள் இருக்கிறதுல, அது ரொம்ப அவசியமா சார்? அது ரொம்ப ரொம்ப அவசியம். டெக்னாலஜி வளர்ந்தனால அந்த டெக்னிக்கல் அந்த கேட் கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒவ்வொரு சிவில் இன்ஜினியரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் அவங்க வந்து கட்டாயம் கற்றுக்கணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டூல் இன்ஜினியரிங்க்கு. அதனால வந்து அது வந்து வெரி வெரி மஸ்ட். அப்போ இப்போ 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் வந்து இப்போ லீவ்ல இருக்காங்க, இப்போவே அவங்க கேட் கிளாஸஸ்லாம் போகலாமா? அது இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து தே கேன் ஜாயின் எனி ஒன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், தே கேன் லேர்ன் தி திங்ஸ். கட்டாயம் பண்ணலாம், அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஏன் சொல்றேன், இந்த டைம்ல வந்து 30 ஹவர்ஸ், 40 ஹவர்ஸ், 60 ஹவர்ஸ் கோர்ஸ்லாம் இருக்கு. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை வந்து கத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்ல எபிலிட்டியும் கிடைக்கும். ஓகே சார். லேப்க்கு வரும்போது வந்து ஈஸியா அவங்க வந்து செய்வாங்க. யூனிவர்சிட்டில வரும்போது யூனிவர்சிட்டி லேப் வந்து ஈஸியா அவங்களால பண்ண முடியும். ஓகே சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் மேம், சொல்லுங்க. என்னுடைய பேர் ஜெயஸ்ரீ. சொல்லுங்க ஜெயஸ்ரீ. அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. என்னுடைய சன் வந்து பாலிடெக்னிக் செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போறாரு. ஓகே. அவர் இப்போ செகண்ட் இயர்ல ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சிருக்காரு. இப்போ அவர் தேர்ட் இயர் முடிச்சிட்டு நம்ம லேட்டரல் என்ட்ரியில இன்ஜினியரிங் சேர்க்கலாமா இல்ல வேலைக்கு அனுப்பணுமா? அவருடைய ஸ்கோ இது வந்து இப்ப 70% தான் இருக்கு. இப்ப மார்க் டோட்டல் ஓவரால் பாக்க போனா இது இல்லாம இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல அரியர்ஸ் வேற வச்சிருக்காரு. அந்த தெர்மல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் தான் படிக்கிற, தெர்மல்லையும் அந்த SOM-லையும் வச்சிருக்காரு அவரு. ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் சொல்லுங்க. இப்போ என்ன பண்றாரு சார்? அவரு படிப்பாரா இல்ல வேலைக்கு அனுப்புறமா? எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எங்களுக்கு பர்சன்டேஜ் இப்படிதான் இருக்கு. இல்ல நல்ல காலேஜ்ல தான் சேர்த்து வச்சிருக்கோம் முருகப்பால. இருந்தாலுமே நல்ல மார்க் வாங்கினாலும் அந்த காலேஜ்ல எங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு. சரிம்மா. இயர்லி 4000 தான் பேமெண்ட் பண்றோம், நல்ல காலேஜ் கிடைச்சிச்சு. பட் இப்போ வந்து அவனோட இது வந்துட்டு 70ல தான் இருக்கு. நாங்க இன்ஜினியரிங் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, படிக்க வைக்கணும். அதனால இப்போ இதனால திருப்பி அரியர்ஸ் வச்சுட்டே இருந்தானா அதுக்கப்புறம் நம்ம எப்படி சார் தேர்ட் இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? இல்லட்டா நெக்ஸ்ட் போகும்போது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இல்லட்டா வேலைக்கெல்லாம் அனுப்பணுமா சார்? அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுங்க ப்ளீஸ். இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரெண்டு பேப்பர் அரியர்ஸுங்கிறது பெரிய அரியர் கிடையாது. குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து இந்த செமஸ்டர் 6th முடிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கோச் கொடுத்தீங்கன்னா போதும். ரெண்டுமே ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். செந்தா மெட்டீரியலும் அவன் பண்ணிக்க தெருமல் இன்ஜினியரும் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். அவன் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் வீக்காக இருப்பான். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலிங் போட்டு அவனை வந்து பாஸ் பண்ண வைக்கலாம். பாஸ் பண்ணி வச்சுட்டு முடிஞ்ச உடனே கட்டாயம் நீங்கள் இன்ஜினியரிங் சேர்த்து விடுங்க. அவன் வந்து லேட்டரல் செகண்ட் இயரில் அட்மிஷன் கிடைக்கும். 70% மார்க்ஸ் இருக்கனால கட்டாயம் கிடைக்கும். அதனால அவனுக்கு மேற்கொண்டு ஒரு எஜுகேஷன் நீங்க கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவர் நல்ல லெவல்ல ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்கலாம். சரி சார், இதுக்கு எப்படி நம்ம டியூஷன் மாதிரி அனுப்பலாமா? டியூஷன் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. இல்ல, டியூஷன் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது காலேஜ் ஸ்டாப்ல கேட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க கைட் பண்ணிடுவாங்க. ஓகே 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 சார். அதுக்கு நம்ம அந்த ஏரியா பக்கமே அங்க கேட்கணுமா சார்? இல்லட்டா வேற இல்ல, உங்களுக்கு அந்த ஸ்பெஷலைசேஷன் உள்ள டீச்சர்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. செந்தா மெட்டீரியலும் தெர்மல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக். அதை யாரும் ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்க எடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும் குழந்தைக்கு.
ஆமா என்னுடைய நம்பர் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஐ கேன் மேக் எ கவுன்சிலிங் ஆல்சோ எதுல சார் இந்த இந்த டிவில வர அதே நம்பர்லயேவா சார் ஆமா ஆமா அதே நம்பர்ல கேளுங்க எனக்கு கொடுப்பாங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் ஓகே சார் ஓகே சார் இது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கேக்கணுமா சார் இதுக்கு என்னமா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்க நம்பர் கேட்டு வாங்கணுமா ஆ பேசலாமா நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பேசுங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு கட்டாயம் அதை கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷனே வாங்கிடலாம் ஓகே அழைப்பிற்கு நன்றி மேம் சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல்ல நிறைய மாணவர்கள் 12th படித்து முடித்த மாணவர்களுக்கு தெரியாது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் ஐ மீன் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்க டிபார்ட்மெண்டா இல்ல தியரி இருக்கிற மாதிரியா இல்ல एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60-40 ரேஞ்சில இருக்கும் ஓகே எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளமேட்டிக் உண்டு ப்ராப்ளம் இல்லாத சப்ஜெக்ட் இன்ஜினியரிங்ல கிடையாது அப்ப ஒரு மாணவன் கணக்குல வீக்னா அவன் மெக்கானிக்கல் எடுக்க கூடாதா அப்படின கிடையாது கிடையாது அந்த பேசிக் என்ட்ரன்ஸ் மார்க் கம்மியா இருக்குங்கிறதுக்காக பயமுறுத்தி நம்ம கஷ்டமா இருக்குன்னு சொல்றதனால அந்த குழந்தை எடுக்காம போயிடும் ஓகே பட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் நடத்தும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டானா இன்ஜினியரிங் மேக்ஸ்ல எது வந்தாலும் அவனால சால்வ் பண்ண முடியும் ஓகே ஓகே சோ அதனால சில த்ரெட்டனிங் பேர்ல நீ வந்து மேக்ஸ் வராது அதனால நீ மெக்கானிக்கல் எடுக்க வேண்டாம் நீ மெக்கானிக்கல் எடுத்தினா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படி யாராவது ஒரு ராங் நெகட்டிவ் தாட்ஸ் போட்டாங்கன்னா உடனே அந்த குழந்தை பயந்துருவான் அதை எடுக்க மாட்டான் கண்டிப்பா சோ அதனால இந்த என்ட்ரன்ஸ் மார்க்கை வச்சுக்கிட்டு இல்லை நான் எடுத்த மேக்ஸ் மார்க்கை வச்சுட்டு அவங்க டிசைட் பண்ணக்கூடாது அவன் பிரெயின்ல என்ன இருக்கு அவன் என்ன நினைக்கிறான் என்ன வாகனம் நினைக்கிறான் அதை கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் ரெடியா இருக்கணும் கண்டிப்பா மாணவர்கள் நிறைய பேருக்கு மேக்ஸ் மேல இருக்க பயத்தினாலே நிறைய துறை எடுக்க ரொம்பவே தயக்கப்படுவாங்க யோசிக்கிறாங்க உள்ள போனாலும் அந்த பயத்திலே எல்லாம் விட்டுறாங்க சோ பயங்கறத குறைச்சிட்டாங்கன்னா அவங்க எது இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவங்க பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும் அது பேரண்ட்ஸும் கொடுக்கணும் நம்மளும் அதை பெற்றோர்களும் அதை சொல்லணும் பெற்றோர்கள் சொல்லணும் ஆசிரியர்கள் சொல்லணும் அப்படி சொல்லும் போது அந்த குழந்தை வந்து நல்லா தைரியமா படிக்க முடியும் கண்டிப்பாக சார் இப்போ மாணவர்கள் பொறியியல் கலந்தாய்வுக்கு செல்லும் பொழுது இன்னும் ஒரு சில வாரங்களில் செல்ல போகிறார்கள் அப்படி போகும்பொழுது அவங்க என்னென்ன அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னா அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இப்பயே வந்து 2-3 காலேஜஸ் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஓகே நான் சொன்ன மாதிரி அருகாமை கல்லூரி அவங்க மார்க் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பிரான்ச்சஸ் இருக்கு அங்க அதில் கவுன்சிலிங் போர்டில் வந்து டிஸ்பிளே வரும்போது இந்தந்த காலேஜஸ் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கு இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியும் கோட்டா வரியா இருக்கும் பிசி எம்பிசி ஸோ அதில் வந்து நம்ம எந்த கேட்டகரின்னு பார்த்துட்டு என்ன லெவலில் இருக்குது நமக்கு கிடைக்குமா நம்ம டேட் வரும்போது அந்த வேக்கண்ட் இருக்குமா அதில் பொசிஷன் இருக்குமான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்குரிய காலேஜை லிஸ்ட் பண்ணி எழுதிக்கணும் பேப்பரில் எழுதிக்கணும் இன்ஸ்டியூஷன் கோட் எழுதிக்கணும் காலேஜ் நேம் எழுதிக்கணும் பிரான்ச்சஸ் எழுதிக்கணும் அடுத்த ஆல்டர்னேட் வந்து அதே மாதிரி போட்டு இப்போ இந்த பிரான்ச்சஸ் கிடைக்கல மெக்கானிக்கல் நம்ம விரும்பல அடுத்து ஈசி விரும்புகிறோம் அது ஈஸி எழுதி வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு போனாங்கன்னா கவுன்சிலிங் போனோம்னா ஈஸியாக குழப்பம் இல்லாமல் அவங்க சூஸ் பண்ண காலேஜை அவங்க எடுத்துக்கலாம் அந்த இன்ஜினியரிங்ல வந்து நான் இதான் பண்ண போறேன் இந்த பிரான்ச் எனக்கு ஓகே அப்படின்னா காலேஜை சூஸ் பண்ணி அந்த கவுன்சிலிங் கோடோட போயிட்டாங்கன்னா அங்க போய் உட்கார்ந்தோன்னே அவங்கள ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் ஓகே சார் இப்போ அவங்க ஒரு 3 காலேஜஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இப்போ கன்னியாகுமரியில இருக்க ஒரு மாணவன் சென்னையில இருக்க ஒரு காலேஜ சூஸ் பண்ணலாம் என்னன்னே தெரியாம ஜஸ்ட் நம்ம அந்த கவுன்சிலிங்க ஒரு புக் கொடுப்பாங்க அதுல ஜஸ்ட் ஏதாவது ஒரு அட்ரஸ் பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்றது பெட்டரா இல்ல அவங்க போயிட்டு அங்க சர்ச் பண்ணணுமா இந்த காலேஜ் எங்க இருக்கு இந்த ஹாஸ்டல்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் சிட்டில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்கிற விஷயங்கள்லாம் கவனிக்கணுமா அந்த சிட்டி அந்த இது வந்து நெட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் வெப்சைட்லயே வந்து இருக்கும் சோ அந்த எந்த லொகேஷன் இருக்கு ஓகே எவ்வளவு அங்க என்னென்ன இருக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்க எல்லாமே அதுல சிட்டிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா பக்கத்துல நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா இல்ல அந்த மாதிரி எல்லா டீடைல் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுலயே அந்த கவுன்சிலிங் புக்ல இருக்கும் அதே மாதிரி வெப்சைட்லயும் போட்டுறோம் சோ அத பார்த்துட்டு அவங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா மாணவர்கள் வந்து ஒரு பள்ளி படிப்பை முடிச்சிட்டு கல்லூரிக்கு போகும்போது நிறைய சினிமாவுல பாக்குற மாதிரி நிறைய கனவுகளோட போவாங்க கண்டிப்பாக ஆனா அவங்க சாய்ஸ் பண்ண காலேஜ் என்னமோ அவங்களுக்கு டிசாப்பாயிண்ட் பண்ற மாதிரி நிறைய மாணவர்கள் சந்திச்சிருப்பாங்க ஓகே சார் இப்போ வந்துட்டு இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் இல்லாம வேற என்னென்ன துறைகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல சிவில் இன்ஜினியரிங் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஃபீல்டு பில்டிங் கான்ட்ராக்டர் பில்டிங் அதாவது எஸ்டிமேட்டர் எவாலுவேட்டர் டிசைனர் இன்டீரியர் டிசைனர் அது மாதிரி நிறைய அதுல வந்து லாட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கு நிறைய விஷயங்களை பேசலாம் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க பாத்துடலாம் சார் வணக்கம் சொல்லுங்க உங்க பெயர் என்ன பாலன் என் பையன் பேரு ம் சொல்லுங்க மேம் லாட் ஆஃப் 155 ம் யூனிவர்சிட்டில ஐடி இருந்தா கிடைக்குமா உங்க கட் ஆஃப் மார்க் எவ்வளவுமா 165 ஆ 155 நீங்க எந்த துறையை விரும்புறீங்கமா ஐடி வேணும்னு சொல்றான் ஆ ஐடி கட்டாயம் கிடைக்குமா அண்ணா யூனிவர்சிட்டிலே கிடைக்குங்களா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் காலேஜஸ் இருக்குல்ல எல்லா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் நீங்க நியர்பை நீங்க எந்த ஏரியா இருக்கீங்க உங்களுடைய லொகேஷன் எங்க சைதாபேட் சைதாபேட் நீங்க நியர்பை காலேஜஸ் பார்க்கலாம் சென்னையில் நிறைய காலேஜஸ் இருக்கு
ஆமா நீங்க வந்து உங்களுக்கு ஐடி முடிச்சு நல்ல வேலை கிடைக்குங்களா? ஆ நல்ல வேலை கிடைக்கும். இன்னும் ஒரு 2 3 இயர்ஸ் நான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து பயங்கர பூம்ல வர போகுது. அதனால கட்டாயம் வேலை கிடைக்கும். थैंक यू. உங்க குழந்தை படிச்சிட்டு வரும்போது நல்ல ஜாப்ல வந்துருவாங்க. ஓகே அழைப்பிற்கு நன்றி மேம். சார் இன்ஜினியரிங் பூம்ல வர போகுதுன்னு சொல்லிருக்கீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயமா கூட இருக்கலாம். அப்ப வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா? அதிகரிக்கும். கட்டாயம் அதிகரிக்குமா? வேலை வாய்ப்புகள் வந்து எல்லா துறையிலயும் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்துட்டு இப்பைக்கு வந்து 2 3 இயர்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. இப்போ வந்து ரொம்ப பெஸ்ட்ல வர போகுது 2 3 இயர்ஸ்ல. அதனால இப்போ வர பேட்ச்க்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். டிட் யூ மீன் அபௌட் சாஃப்ட்வேர் ஃபீல்ட் ஆர் ஹார்ட்வேர்? போத். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் வில் கம் டு ஹை பீக் ரியலி. ஓகே சார். இப்போ இன்ஜினியரிங்ல பேசிட்டு இருந்தோம் மற்ற துறைகள் என்னன்னு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு. சோ அந்த கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடார், டெலிவிஷன்ஸ் இந்த மாதிரி, பயோமெடிக்கல், மெடிக்கல் அட்ரஸ் இந்த மாதிரி நிறைய அந்த ஓரியன்டேஷன்ல அவங்க கம்யூனிகேஷன்ல பண்ணலாம். அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து நம்ம பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதுல வந்து போற டிஎன்பில ஏஇ ஜேஇ ஜூனியர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணலாம். ஈஸி படிச்சா பிஎஸ்என்எல் ஜேடிஓ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன் இருக்கு, அவங்க எழுதி அதுல போயிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, எல்லா ஐடி ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு நிறைய அதுல இருக்கு. அதுல வந்து ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால அவங்க வந்து அதை வந்து ஈஸியா வந்து எடுத்துட்டு நல்லாவே பொசிஷன் ஆகலாம். ஓகே சார். இப்போ வந்துட்டு இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. எதனால சரி இருக்கும் அது? அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல தே வெரி ஸ்ட்ராங் ஆன் திஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கொஞ்சம் ஜிகே வச்சிருப்பாங்க. ஸோ தட் பொட்டன்ஷியாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அவங்க ஃபீல்டில் ஈஸியாக சைன் பண்ணலாம். இப்போ ரயில்வே இப்போ எக்ஸாம் எழுதுனா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்தனா ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஓகே. அதனால அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஈஸியாக பெனட்ரேட் ஆகிட்டு ஈஸியாக பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். டெக்னிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். யா யா வெரி ஸ்ட்ராங். தட்ஸ் வை இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே. சார் இப்போ இன்ஜினியரிங் இல்லாமல் வேற எந்தெந்த துறைகள் இருக்கிறது? எடுத்திருக்கோம். எங்களுடைய சேர்மன் சார் வந்து அதுக்கு ஒரு ஸ்டெப் சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் அதை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். சென்னையில் நாங்கள் இது பண்ணி சீக்கிரமாக இதாகணும். ஒரு 60 சீட்ஸ்ல வந்து ஒரு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டோம். இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த வேளாண்மை துறையில மாணவர்கள் அதற்கு எப்படி விண்ணப்பிப்பது சார்? இந்த ஒரு நார்மல் இந்த ஜெனரல் கவுன்சிலிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி தான் வந்து தே கேன் அப்ளை பண்ணிட்டு அவங்களுடைய மார்க் கிரைட்டீரியா வந்து எலிஜிபிலிட்டி, கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டிஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். அதில் வந்து ஹையஸ்ட் மார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வைக்கல. மினிமம் எலிஜிபிலிட்டி பாஸ் மார்க் இருந்தாலே யூ கேன் கிவ் அ ட்ரைனிங். ஓகே சார். பட் என்னோட டவுட் என்னன்னா இப்போ நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணால் போதுமா இல்லை கோயம்புத்தூரில் இருக்க காலேஜுக்குன்னு தனியாக அப்ளை பண்ண? இல்லை, அது கவுன்சிலிங் வந்துட்டு அவங்க கோயம்புத்தூரில் நடத்துனாங்கன்னா கோயம்புத்தூர் கவுன்சிலிங் மேலே தான் வர முடியும். ஆமாம். அது மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்குவோம். எங்களுடைய கோட்டாவும் நாங்கள் பண்ணிக்குவோம். அதே 4 வருடங்கள் அதே பொறியியல் படிப்பு. ஓகே சார். வேலை வாய்ப்புகள் வேற எந்தெந்த துறைகளில் அதிகமாக இருக்கு மாணவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு வசதியாக? ஆமாம், இப்போ மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து டாப். ஓகே. அவங்க வந்து எதுலேயுமே சூட் ஆகிக்கலாம். அதனால மெக்கானிக்கல் ஃபீல்டு எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் நம்ம சொல்ல வேண்டாம், நிறைய பில்டிங்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ரோடு ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக நம்ம வந்து அதில் சைன் ஆகலாம். ஓகே. அதனால இந்த ஃபீல்டை வந்து அவங்க சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு என்னுடைய தாட். சிவில் அந்த துறையை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? அரசாங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்குமா? இப்போ வந்து ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரேஞ்ச் வந்து பயங்கரமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் சாலைகள் விரிவாக்க திட்டம் தான் நிறைய இருக்கு. அதனால வந்து இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து நல்லா இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிப் யார்டுல கூட போறாங்க, கப்பல் கட்டும் துறைகள்லாம் போறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டு நம்பர் போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பிடபிள்யூடிஆர் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுலேயும் அவங்க போகலாம். அதுக்குரிய எக்ஸாம் எழுதி அவங்க அதில் சைன் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சிவிலே இருக்குமா? இப்போது மரைன் இன்ஜினியரிங் இது எந்தெந்த கல்லூரிகளில் இருக்கிறது? தமிழகத்தில் எந்த கல்லூரிகளில் மரைன் இன்ஜினியரிங் இருக்கு? மரைன் இன்ஜினியரிங் வந்துட்டு ரொம்ப குறைந்த அளவு காலேஜில் தான் இருக்குது, நிறைய இடத்துல இல்லை. இப்போ வந்து இங்கே சாம்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் நடத்துகிறாங்க மரைன். அது மாதிரி ஒரு சில கல்லூரியில் இருக்குது, கோஜன் அந்த மாதிரி காலேஜில். இப்ப
பட் மெரைன் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான். ஓகே, படிப்பதற்கான கட்டணம் ஏதேனும் அதிகமாக இருக்கிறதுனால? கட்டணம் வந்து இது மற்ற டிகிரியோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த கட்டணம். ஆமாம், மெரைன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே சார், இப்போ மாணவர்கள் பொறியியல் மருத்துவம் அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய மோகம் இருக்குன்னு ரெண்டே தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக மருத்துவத்துக்கு போகலாமா இல்லை பொறியியல் பண்ணலாமா அப்படின்னு தான் இருக்கும். பட் அது இல்லாமல் பின்னாடி நிறைய துறைகளில் சைலண்டாக நிறைய பேர் சாதிச்சுட்டு வராங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான துறைகள்லாம் என்னென்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காமர்ஸ் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் படித்தாங்கன்னா அவங்க வந்து சார்ட்டட் அக்கௌண்ட் போயிட்டு அந்த துறையில் வந்து சைன் ஆகலாம். ஸோ அது வந்து டேலண்டட் பாய்ஸோ கேர்ள்ஸோ எது வேணுமே அவங்க வந்து பண்ணலாம். அது மாதிரி சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க, படிச்சுட்டு அவங்க வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஜாப்பில் வந்து போயிடுவாங்க. 3 இயர்ஸில் முடிச்சுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அதை சூஸ் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் முடிஞ்சால் ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எது படித்தாலும் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு டிஎன்பிசி குரூப் 1, 2, 3 அந்த மாதிரி போயிடலாம் அப்படிங்கிற தாட் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி 4 வருஷம் மாணவர்கள் பொறியியல் படிப்பில் அரியர் வச்சு வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு குரூப் எக்ஸாமுக்கு போயிடலான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு 3 இயர்ஸில் வந்துடலாம், 3 இயர்ஸ் வரும்போதே உனக்கு வந்துட்டு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவோம், அதே தாட்டில் ரெடி ஆகிடுவோம். அப்போ 3 இயர்ஸ் நம்ம வந்து படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் போயிடலாம் அப்படி மாதிரி வந்துடுவோம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஓகே சார், இது இல்லாமல் வேற ஃபேஷன் டிசைனிங்லாம் இருக்கிறது, அந்த துறைகளில் வேலை வாய்ப்புங்கிறது? ஃபேஷன் டிசைனிங் வந்துட்டு இது பெஸ்ட்டு இது, ஆனால் வந்து லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறனால அதுலேயும் வந்து நிறைய பேர் சைன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஃபேஷன் டிசைன் வந்து பண்ணுறது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா லிமிடெட் காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல கோர்ஸ் தான், அது வந்து பண்ணலாம், அது நல்லா இருக்கு. அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு ஃபுட் டெக்னாலஜி. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ. வணக்கம் மேம், உங்க பெயர் என்ன? வணக்கம், நான் சென்னையில இருந்து கீதான்னு கால் பண்றேன். ஓகே கீதா மேம், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார், என்னோட சன் வந்து சொல்லுங்க தொடர்ந்து பேசவும் சொல்லுங்கம்மா. சார், என் பையன் 10th வந்து பிகாம் சார். 10th இல்ல 10th முடிச்சிட்டு பிளஸ் ஒன் எடுத்தது பிகாம் குரூப். ஓகே, அது குரூப் நல்ல குரூப்பா? அது அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கான். அக்கவுண்ட்ஸ் குரூப் நல்ல குரூப் தானா? அது பிகாம் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸ்லயே அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் னு ஒரு குரூப் இருக்கு. ஆ, இருக்கு இருக்கு. இது வந்து பிளஸ் 2 ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கலாமா? பிஎஸ்சி இல்ல, குழந்தை என்ன விரும்பறானு கேளுங்கமா. நீங்க குழந்தை கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஆ, குழந்தை என்ன சொல்றான்? அவன் வந்து பிகாம் படிச்சு சிஏ மாதிரி சொல்றான். ஆ, நல்ல நல்ல ஐடியா. பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், பிகாம் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக சைன் ஆகி நல்ல பொசிஷனில் உட்காந்துடலாமா? பிபிஏ படிக்க வைக்கலாமா? பிபிஏ படிச்சா நீங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்துறீங்க. அவனை வந்து காமர்ஸ் தானே விரும்புகிறான், அதனால அவங்க அக்கௌண்டன்சி அந்த ஃபீல்டில் அப்படி கொடுங்க. ஓகே சார், அதில் நல்ல வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்குமா? நிறைய வாய்ப்பு இருக்கு, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. இல்லை சிஏ தான், எத்தனை வருஷம் அவங்க சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட அசிஸ்டண்டாக? இல்லை ஆக்சுவலி வந்து அது வந்து இப்போ ப்ரிலிமினரி 1 இயர் முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் 2 இயர்ஸ் தான் முடிச்சிடலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஈஸியானது அது. ஓகே சார், தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி மேம். வாழ்த்துக்கள். சார், இப்போ வந்துட்டு பிகாம் படிச்சுட்டு பிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டப்படிப்பு பார்த்தா வேல்யூ ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? பிகாம் பிஎல் நமக்கு வந்துட்டு பிகாம் பிஎல் வந்துட்டு நிறைய இன்னைக்கு லாயர்ஸ் நிறைய தேவைப்படுது. எல்லாமே வந்து கோர்ட்டில் நிற்கிறனால நிறைய லாயர்ஸ் தேவைப்படுது. அது வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அது வந்து ஆர்ட்ஸ் முடிச்ச எனி ஆர்ட்ஸ் டேக் டேக் பேச்சுலர் அப்லாம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், போல்னஸ் இருக்கணும், அந்த மாதிரி கேண்டிடேட் எடுத்தாலும் ஈஸியாக சைன் பண்ணுவோம். ஓகே சார், பிகாம் பிஎல் படிக்கலாம். வேற எந்த பிஎல்ங்கிற ஒரு துறை வந்து வேற எது கூட சேர்ந்தா ரொம்ப வேல்யூவா இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா நிதித்துறைன்னு எடுத்துக்கிட்டா இந்த நிதியில வர சட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் பிகாம் பிஎல் படித்த லாயர்கள் தேவைப்படுகிறாங்க. அதே போல் வேற எந்த துறைகள்? அதே மாதிரி வந்து சிவில் இருக்கு. சிவில் கோர்ட்னா வந்து பிஏ படிச்சிருப்பாங்க, எம்ஏ படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிவில்ல போகலாம், இல்லது வந்து கிரிமினல் அது தனியா இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ முன்னாடி சொன்ன காலர் சொன்னாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல சார், அது மாணவர்கள் எந்த படிப்பு எடுத்து படித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பிஜின்னு பண்ணும்போது எம்பிஏ பண்ணிக்கலாம். கட்டாயம் பண்ணிக்கலாம், பிஜி முடிச்சோடனே எம்பிஏ பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் டிகிரி மஸ்ட். ஏன்னா எஜுகேஷன் வந்து நீங்கள் மேலே போக போக நிறைய தெரிஞ்சுக்க முடியும், லேட்டஸ்ட் அப்டேஷன் வந்து கிடைக்கும். அதனால எப்பயுமே வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டா அதோட நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அப்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கல்விங்கிறது கடல் மாதிரி, நம்ம வந்து அதை வந்து கடல்ல இருக்க முத்து மாதிரி அதை தேடி எடுத்துட்டு இருக்கோம், தேடி தேடி எடுத்துட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இது கிடைக்கும், அமுத சுரபி மாதிரி அதே மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து உற்சாகம் கொடுத்தாலே போதும், குழந்தை அது ஈஸியாக வந்து மேலே மேலே படிக்கிறதுக்கான ஆர்வங்கள் வரும். இந்த நேரத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப திணிக்க கூடாது மாணவர்களை, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதான் வேணுமே ஒழிய அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபாலோ அப் கொடுத்தாலே போதும்.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதான் நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், நீ இதான் படிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஆனோ பண்ணோ வந்து கொஞ்சம் வந்து அதை தயக்கத்தோட ஏற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுது. கண்டிப்பாக ஆமாம். அது படிக்கும்போது என்ன ஆகுனா, நிறைய இடைஞ்சல்கள் அதுக்கு வரும்போது நம்ம நினைச்சோம் அது இப்போ கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் டைவர்ஷன் ஏற்படுது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் பெற்றோர்கள். கண்டிப்பாக. நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் நினைச்சேன், நான் தான் ஆகல, என்னுடைய குழந்தை ஆகணும், என் பொண்ணு ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த பொண்ணுக்கு அதை திணிக்கிறன் போது அந்த குழந்தையெல்லாம் அதை ஜீர்ணிக்க முடியல, அதை எடுத்து அதை வந்து டைஜஷன் பண்ண முடியாது, ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை வந்து பெற்றோர்கள் கரெக்டாக பண்ணாங்கன்னா எல்லா குழந்தையுமே நல்லா ஒரு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸாக முடிச்சிருவாங்க. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்திற்கு வந்து கல்வி பற்றிய நிறைய விஷயங்கள், குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றியும் ஒரு அழகான நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிமா, வணக்கம். ஓகே, நேர்களே, இந்த வார இலக்கு நிகழ்ச்சி உங்கள் இலக்கை தொடுவதற்கு மிகவும் வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபிகா.